எம்ஜிஆரை புகழ்வது என்பது ஒரு வகையில் திராவிடத்தை புகழ்வது தானே, ஜெயலலிதாவை புகழ்வதும் திராவிட இயக்கத்தை புகழ்வது தானே. வாஜ்பாய் தான் வந்து பெருமளவுக்கு வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசினார். பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிருக்கவங்க கூட எம்ஜிஆரை புகழும் போது சரி எம்ஜிஆர் கட்சியில் நம்ம இருக்கோம்னு சொல்லி திருப்பி அண்ணாதிமுகவுக்கே ஓட்டு போட்டுவாங்க. ரெண்டாவது இடம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று ரெண்டு அண்ணாதிமுக திமுக தான் எப்போதுமே. பாஜகவுக்கு ஏதுங்க வெற்றி வாய்ப்பு, அது பிரதமருக்கே நல்லா தெரியுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம் மூத்த பத்திரிகையாளர் தராசு சார் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சார், பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகை எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பா இந்த முறை அவர் பேசினதுல ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள்லாம் நல்லாட்சி கொடுத்தார்கள் அப்படிலாம் பேசியிருக்கிறார், அதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஜெயலலிதா எம்ஜிஆர் குறித்து பேசியதுல மகிழ்ச்சி தான். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக புகழப்பட்டார்? அவர் வந்து சத்துணவுக்காகத்தான் புகழப்பட்டார், பெரிதும். அதை பற்றி மோடி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது போக எம்ஜிஆரை புகழ்வது என்பது ஒரு வகையில் திராவிடத்தை புகழ்வது தானே. திராவிட ஆட்சி நீட்சி, திமுக வந்து 1967 ஆட்சியை பிடிக்கிறது, 72 எம்ஜிஆர் கட்சி துவங்குகிறார், 73 திண்டுக்கல் தேர்தல் வெற்றி, 77 அண்ணாதிமுக ஆட்சி, பிறகு அண்ணாதிமுக ஆட்சியை இழந்திருக்கிறது, மீண்டும் பெற்றிருக்கிறது, இப்படி பல முறை. ஆக எம்ஜிஆரை புகழ்வது அண்ணாதிமுகவை புகழ்வது மாதிரி தான், எம்ஜிஆரை புகழ்வது திராவிட ஆட்சியை புகழ்வது மாதிரி தான். ஜெயலலிதாவே வந்து சட்டமன்றத்தில் 1991 திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் என்றே சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா ஜெயலலிதாவை புகழ்வதும் திராவிட இயக்கத்தை புகழ்வது தானே. திராவிட மாடல் ஆட்சி ஒரு பேர் தானே வச்சிருக்கோம், ஆனா அதுவும் திராவிட மாடல் ஆட்சி தானே. ஆனா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவர் பேசினது மூலமாக அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்புறதற்காக, திசை திருப்புறதற்கான ஒரு வியூகம் அப்படிங்கிறாங்களே. அப்படின்னா காமராஜரையும் புகழ்ந்துட வேண்டியதானே, காங்கிரஸ் வாக்குகளையும் திசை திருப்பிடலாமே. அண்ணாவை புகழ்ந்துட்டா அப்போ திமுக வாக்கை வந்து திசை திருப்பிட முடியுமா? கலைஞர போல வேண்டாம், உண்மையில யாரை போலணும்? வாஜ்பாயை போலணும். தமிழ்நாட்டுக்கும் வாஜ்பாய்க்குமான உறவு அத்தகையது. 1986 மே மாதம் 4 மதுரையில் டெசோ மாநாடு, நான் அதில் பத்திரிகையாளனாக இருக்கிறேன். அதில் ஈழத்தமிழர் நலனை வந்து குரல் கொடுத்தது, அதாவது 85 4 மாநாடு தொடர்ச்சியாக நடக்குங்க, கோயம்புத்தூர், பல ஊர்களில், திருச்சி, இப்படி. சந்திரகாசன் வந்து ஈழத்தமிழர் தந்தையோட மகன், செல்வாவோட மகன், எங்கள் ஆஃபீஸ் மேலே குடியிருந்தார். அவரை வந்து டிபோர்ட் பண்ணி விட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. இங்கே இருந்து ஒரு புரொட்டக்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க, அதை எதிர்த்து 4 கூட்டங்கள் 85 வந்து வரிசையாக நடக்கும். அதோட முத்தாய்ப்பு வந்து 86 மதுரை டெசோ மாநாடு. வாஜ்பாய் உள்ளிட்டு, வாஜ்பாய், உபேந்திரா, பெரிய சீனியர் லீடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வட இந்திய அரசியல் பொது வழிக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையை வந்து அந்த மாநாடு தான் கொண்டு போச்சு, வாஜ்பாய் தான் கொண்டு போனார். இன்னும் சொல்லப்போனால் கச்சத்தீவை வந்து வாலி தீவுன்னு வர்ணித்தது வாஜ்பாய் தான். அதாவது வாலியை வந்து அங்கிருந்து போரிட்டாருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. வாஜ்பாய் தான் வந்து பெருமளவுக்கு வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசினார். அப்போ பிரதமரும் மதுரை போயிருக்காரு, மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கிறாரு. வாஜ்பாயும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விசிட்டு, வாஜ்பாய் மிக மூத்த தலைவர் பாரதிய ஜனதாவுக்கு. இப்போ எம்ஜிஆரை புகழ்கிறவர் வாஜ்பாயை போய் ஏன் புகழலை? இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக அவர் செய்கிறாரு, யார் அவருக்கு உரை எழுதி கொடுக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப ஷார்ட் சைட்டட். அதாவது எம்ஜிஆரை புகழ்ந்தார், உண்மையிலேயே நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியாக இருக்கிற அதிமுக காரங்க பிஜேபிக்கு ஓட்டு போடலான்னு நினச்சிருக்கவங்க கூட எம்ஜிஆரை போகும் போது சரி எம்ஜிஆர் கட்சியில் நம்ம இருக்கோம்னு சொல்லி திருப்பி அதிமுகவுக்கே ஓட்டு போட்டுருவாங்க. சார், அதே மாதிரி இப்போ அன்னைக்கு ஒரு கவுண்டவுனை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் பாஜகவுக்கு இன்று மாலை 5 அப்படிலாம் ஒரு டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் யாருமே வந்தது மாதிரி தெரியலையே சார். அண்ணாமலை கவுண்ட் டவுன்லாம் வந்து ஒரு கணக்கிலே வராதுங்க. அண்ணாமலை வந்து எம்ஜிஆரோட அடுத்த வாரிசுன்னெலாம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க, பிஜேபியிலேயே சொல்கிறாங்க, ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். அது ஒரு மாற்று கட்சியிலிருந்து வர்றவங்க தேர்தல் டைமில் வந்து அது பல நேரங்களில் அது இயற்கை தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு வெற்றி பிம்பத்தை கொடுப்பதற்காக அப்படி சேர்க்கிறது உண்டு. ஜெயலலிதா முன்னாடி 200 சேர்ப்பாங்க, அது 100 வந்து பழைய அதிமுக காரனாகவே இருப்பான், அவன் யாருக்குமே வேற கட்சிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவான்.
இந்த ரிட்டர்ன் பேசஞ்சரையும் சேர்த்து கணக்கில் எடுக்கிறது வந்து ஒரு அரசியல் வழக்கம். கலைஞர் முன்னாடியும் இப்படி சேர்த்ததெல்லாம் இருக்கு. அது மாதிரி யாரோ வரலாம் போகலாம், அதுக்குள்ள நான் கூட போகல. உண்மையில் வந்து ஒரு ஓட்டு வங்கியை பாதிக்கக்கூடிய அளவுக்கான தலைவர்கள் அப்படி மடைமாற்றம் ஆனாங்கன்னா அது கொஞ்சம் அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தும். ஆனா அப்படி போனவங்களாலையும் பெரிய ஓட்டை பெற்றுத்தர முடியல. திமுக இந்த முறை ஏதாவது வாய்ப்பு இருக்கா யாராவது அதிமுக அணியில இருந்து பாஜக போறது? அதாவது பொதுவாக பொது வெளியில பேசப்பட்டது வந்து தங்கமணி வேலுமணியில யாராவது ஒருத்தங்கன்னு, ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அது இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வேலுமணி பல கமெண்ட்ஸ் பிஜேபிக்கு எதிராகவும் சொல்லிட்டாரு. ராஜேந்திர பாலாஜி போவாருங்கிறது ஒரு பொது வெளியில் இருக்கிற ஒரு டாக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் ஹார்டு கோர் இந்துத்துவா மைண்ட் செட் உள்ள ஒருத்தர். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, ராஜேந்திர பாலாஜி போறதுனால அவர் பகுதியில் இருக்கிற அண்ணாதிமுக ஓட்டு எப்படி மாறும்னு நான் கேட்குறேன். கோர் ஓட் பேங்க் ஒரு பார்ட்டிக்கு எதுவாக இருக்கும்னா, இப்போ அண்ணாதிமுகனா எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள், இப்படியான ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும். அந்த ஓட் பேங்கை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திமுகவோட கோர் ஓட் பேங்கை அசைக்க முடியாது. காங்கிரஸுக்கும் கோர் ஓட் பேங்க் இருக்குது, பிஜேபிக்கும் இருக்கும். என்னென்னா அந்த கட்சி பேர்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிடிப்பு. எங்கள் அத்தா ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து காங்கிரஸ்காரர். காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியில் நிற்கலை, கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஓட்டு சீட்டு உள்ளே போய் அப்போ முத்திரை போடுற காலகட்டம், அந்த முத்திரையை எடுத்து தான் கையில் வச்சுட்டு வந்துடுவார், ஓட்டு சீட்டில் வைக்க மாட்டார். அப்படிலாம் இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த கட்சி பேரில் இருக்கிற ஒரு பெரிய பிடிப்பு. அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது அவங்கள. ஆனால் ஃபென்சிட்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது கடைசி நேரத்தில் முடிவெடுக்கிறவங்க. பல நேரங்களில் என்னங்க இந்த கட்சி இப்படி போகுது, திமுக மேலே எது அதிருப்தி இருக்கலாம், பக்கத்து வீட்டில் ஒரு கவுன்சிலர் இருப்பான், பெரிய கார் வாங்கியிருப்பான், அதனால வந்து ஒரு கட்சி பேரில் ஒரு பெரிய கோபம் வரும். கிராமங்களை சாதாரணமாக பார்க்கலாம். நீங்கள் சும்மா தாங்க இருந்தா, கட்சியில் சேர்ந்தா, வந்து வார்டு மெம்பர் ஆனால், இப்போ மாடி வீடு கட்டிட்டா, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். அந்த வெறுப்பில் வந்து மாற்றி ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க 10-15%. ஆனால் அவங்க கட்சி ஓட்டர்கள் கிடையாது, ஒவ்வொரு தேர்தலையுமே மாற்றி ஓட்டு போடுறவங்க தான். என்னோட குருநாதர் வந்து வல்லம் முறிஞ்சான், அதாவது எழுத்துலகில் 80ல் எம்ஜிஆர் பத்திரிகையில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதான் பத்திரிகையாளனாக எனக்கு முதல் இது ஒரு வாய்ப்பு. வளமுடிஞ்சான்னு எனக்கு கல்லூரி சீனியர் அவர் கூப்பிட்டாருன்னு நான் வந்தேன். அவர் குருநாதர், அவர் என்ன சொல்லுவாருன்னா, அடிக்கடி இன்னமும் எனக்கு நினைவில் இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒருக்க கட்சி மாறுறவங்க இந்த நாட்டிலேயே யாரு, வாக்காளர்கள் தான் பாரு, அவங்க கட்சி மாறி ஓட்டு போடுறதுனால தானே ஆட்சி மாறுது, அதிகமாக கட்சி மாறியது வந்து வாக்காளர்கள் தான். அவர் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அரசியல் பார்வையெல்லாம் உள்ளவர். எனக்கு அது ஒரு சரிதானம் தோணும். அதாவது இந்த 10-15% மாறுறதுனால ஆட்சி மாறுது. வித்தியாசம் பாருங்க, வெற்றிக்கும் தோல்விக்கும் 4% வருமா? இல்ல, இந்த பெர்சன்டேஜ் கணக்கு நீங்க சொல்லும் போது, சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி மற்றும் தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தினதுல தமிழ்நாட்டுல பாஜக 2வது இடத்துக்கு வரும், அதுக்கு ஒரு 18% வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நீங்களும் கருத்து கணிப்புகள் எல்லாம் மிக துவக்கத்திலேயே நடத்தின ஒரு நாளிதழ், தராசு நாளிதழை சார்ந்தவங்க, எப்படி சார் நீங்க பாக்கு? அந்த நீங்க சொல்ற அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொண்டேன். எனக்கு அந்த கருத்து கணிப்புல வந்து எனக்கு நம்பிக்கை ஏற்படலை. என்ன காரணம் அப்படின்னா, எங்க காலத்திய கருத்து கணிப்புகள், நீங்க சொல்ற கருத்து கணிப்பு 86 என்னோட முதல் கருத்து கணிப்புங்க, அப்புறம் 89, 91, 91, 96 வரைக்கும் நடத்திருக்கேன். நாங்க எல்லாருமே வந்து நம்ம நிருபர்களை வச்சு தான் நடத்துவோம் கருத்து கணிப்பு. இப்போ வந்து அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு, ஒப்பீனியன் போல் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு வந்து புதியத்தில் ஒரு தொலைக்காட்சிக்காக இல்லை உங்களுக்காக ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனம் நாளைக்கு ஒரு சோப்பு கம்பெனிக்கு கருத்து கணிப்பு நடத்தும், இல்லைன்னா வேற ஒரு நுகர்பொருள் நிறுவனத்துக்கு கருத்து கணிப்பு நடத்தும். இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்க வந்து பட்ஜெட் ஓரியன்டாக இருக்காங்க. அதாவது ஒரு சாம்பிளுக்கு ₹100, பல நேரங்களில் இந்த சாம்பிள் வந்து ஃபோன் மூலமாக எடுக்கப்படுகிறது. ஈரோட்டிலேருந்து ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தார், எனங்க ஃபோன் அடிக்குது, எடுத்தால் 1 அமுத்துனா நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க, 2 அமுத்துனா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி அமுத்த சொல்கிறாங்க, சரி போ அப்படின்னு சொல்லி 1 அமுத்தி விட்டேன். அதாவது அப்படி இருக்கு, ஆமாம் கட்டாவது, இன்டராக்டிவ் வாய்ஸ் சிஸ்டம் வந்துருச்சு. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரேண்டம் நம்பர் டேபிள், இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் ஆயிடுச்சு, அதுலேருந்து வாக்காளர்களை வரிசைப்படுத்தி அவங்க ஒரு சாம்பிளை தயார் பண்ணி நேராக அவங்ககிட்ட போய் கொஞ்சம் கேட்டு கொஸ்டினர் ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு வரதும் இருக்கு. அந்த இடத்துல என்ன தவறு வரும் அப்படின்னா, ஒரு போலிங் என்பது கட்டாயமாக்கப்பட்ட நாட்டில் ஓரளவுக்கு இது சரியாக வரும். போலிங் அதாவது வாக்குப்பதிவு என்பது ஆப்ளிகேட்டரி. நம்ம நாட்டில் நீங்கள் ஓட்டு போடலாம், ஓட்டு போடாமலும் இருக்கலாம்.
ஆனால் ஒரு 30,000 சாம்பிள் சைஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது என்டையர் 30,000 ஓட்டு போடுறதா தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அந்த இடத்துல அது தப்பாக தான் முடியும். ஏன்னா ஆவரேஜ் ஓட்டிங் வந்து 65-70% தான் வரும். உங்களோட 30,000 சாம்பிள் சைஸ்லேயே நிஜமாவே வந்து 60-70% தான் வந்து போலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து அவங்களால பண்ணவே முடியாது, அதை மேட்ச் பண்ண முடியாது சார். ஆனால் நியர்பை இப்போ ஒரு 3% அந்த லெவலில் இருக்கக்கூடிய பாஜக 18% வரை போட்டிருக்காங்க. பட் உங்களுடைய ஒரு பார்வை, அது எத்தனை சதவீதம் வரைக்கும் வளரும்னு நினைக்கிறீங்க? அதாவது பிஜேபி வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 6% வாங்கியிருக்குங்க. அவங்க தனியாக போட்டி போட்டாங்க, கிட்டத்தட்ட 6%. அண்ணாமலை தான் லீடர். ஸோ நான் வந்து அந்த 6% தான் பேஸ் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பேரூராட்சியும் சேர்ந்து அதில் கவர் ஆகிடுது. பேரூராட்சிங்கிறது ஒரு பெரிய வில்லேஜ், அவ்வளோதான். அப்போ அந்த 6% எவ்வளோ வளருவாங்க அப்படின்னு என்னோட சொந்த எஸ்டிமேட்டு ஒரு 10 வரைக்கும் வரலாம்ங்கிறது என்னோட சொந்த எஸ்டிமேட்டு. 10க்கு கொஞ்சம் முன்ன பின்ன கூட கூட வரலாம். ஆனால் 2வது இடம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 1-2 அண்ணாதிமுக திமுக தான் எப்போதுமே. 3 அப்படிங்கிறது டிஸ்டன்ட் தேர்டு. அதாவது 1, 2, 3, 4 வேக்கண்டதா இருக்கும். 5 அப்படிதான் நீங்க எடுத்துக்கிடணும். ஆனா நீங்க வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா அது 3வது இடம்னு சொல்லலாம். இப்ப உதாரணமா ஒரு தேர்தலில் போட்டி போடுறாங்க, ஒரு வேட்பாளர் வந்து நான் 3வது இடம் பெற்றேன்னு சொல்றாரு. ஆனா அவர் டெபாசிட் எழுந்திருப்பாருல்ல, டெபாசிட்டுக்கே உங்களுக்கு 16.6% வேணும். 10% வாங்கினா எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிடும். கண்டிப்பா சார். சார், பிரதமர் வரக்கூடிய அந்த 27ஆம் தேதி அதுக்குள்ள வெள்ள நிவாரணம்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லியிருந்தாரு. பிரதமர் வந்துட்டாரு, ஆனா எந்த மாற்றங்களும் இல்லையே சார். அது வந்து நிவாரண நிதி அவங்க தர மாதிரியே இல்லைங்களா? அதாவது இதே திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவில தான் அவர் பேசுறாரு, அதை பத்தி பேச்சே இல்லை. 10 பைசா கூட கொடுக்கலங்கிறது இதுக்கு ரொம்ப பொருந்தும். ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட நிதி ஆதாரத்தை தான் செலவு பண்ணியிருக்கு. இதே குஜராத்தோ யூபிஓவோ இருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பார்ல. அப்படி சொன்னா அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, வடக்கு தெற்குன்னு நீங்க பிரிவினை பாக்குறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வாஸ்தவமாகவே தெற்கில் இருக்கிற மாநிலங்கள் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது எப்போதுமே வந்து மத்திய அரசாங்கம் இதை தானே செய்யுது. ஆந்திராவில் புயல் அடிக்கிறப்ப என்ன கொடுத்துட்டாங்க? ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பு வந்திருக்குல்ல சார், ஒரு அது கொடுக்கலன்னா பாஜகவுடைய வெற்றி வாய்ப்புகள் அதனால பலனளிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவுக்கு ஏதுங்க வெற்றி வாய்ப்பு? அது பிரதமருக்கே நல்லா தெரியுங்க சார். இன்னொரு விஷயமும் நான் கேட்டுறேன் சார், இதில் இந்த இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டா நிறைவாக கேட்டுறேன். காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியுமா? நம்ம இப்ப கூட கலைஞர் அவர்களுடைய நினைவு மறுநாள திறக்கிற போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை, கூட்டணியில ரெண்டு பேருக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம பழைய நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கும் போது காங்கிரஸ் எந்த கூட்டணியோடு இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி வரலாம் தெரியுது. இப்போ திமுக காங்கிரஸ்க்குள்ள என்ன நிலைப்பாடு இருக்கு? ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கா? காங்கிரஸ் வந்து 1989 மூப்பனாரை முதல்வர் ஆக்குவோம்னு சொல்லி இதே பிரதமர் இப்போ இது வந்த மாதிரியே வந்து 23 தடவை ராஜீவ்காந்தி பிரதமர் சோனியா காந்தியுடன் ஜீப்பை ராஜீவ்காந்தியை ஓட்டிட்டு வருவார், குடிசை குடிசையாக நுழைந்து ரெண்டு பேரும் கூழ் குடிச்சாங்க. அதிமுக 2 பிரிஞ்சிருந்தது, மூப்பனார் முதல்வர் ஆனாரான ஆகலை. 26 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது, அதுவே பெரிய விஷயம்னு நான்லாம் நினைச்சேன். ஆனா கட்டமைப்புல பலம் பொருந்திய திமுக வெற்றி பெற்றது. அதாவதுங்க, தேர்தல் என்றால் கீழே வந்து ஓட்டு போடுற மிஷினரி வேணும். ஆரின் அதர்வைஸ் அதை இப்போ பூத் கமிட்டின்னு நம்ம சொல்றோம், அந்த பூத் கமிட்டி வேணும். அதிமுக வந்து பூத் கமிட்டி இல்லாமலேயே திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி வெற்றி பெற்றதுன்னா, எம்ஜிஆர் மன்றம் பூத் கமிட்டி மாதிரி செயல்பட்டது. சரி, கிராமத்துக்கு 2 கிளை இருக்குங்க, 3 கிளை இருக்கும். அவங்க எல்லாம் பூத் கமிட்டி மாதிரி எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க எல்லாரும் போய் வீடு வீடா போய் அம்மா ஓட்டு போடுங்க, அப்பா ஓட்டு போடுங்க, மதினி ஓட்டு போடுங்க, இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது ஒரு காலம். இப்போ பூத் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. 60 பூத் கமிட்டி மெம்பர் மினிமம் 1200. காங்கிரஸ் யாரோ இணைகிறார்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. சரி, 89 வந்து மூப்பனார் ஜெயிக்கல, 89 நவம்பர் மாதம் வந்து மீண்டும் அதிமுகவோட கூட்டணி காங்கிரஸ் ஓகேயா வெற்றி பெற்றார்கள். அதுக்கு கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகி இருக்கிறது. 2014 எங்க அதிமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தது? நான் கேட்கறது பாராளுமன்ற தொகுதி, பாராளுமன்ற தேர்தல் 2014 மோடியா லேடியா கேட்டது. அதெல்லாம் நம்ம மோடி மறந்துட்டாரு. மோடியா லேடியான்னு கேட்டவங்களை பயங்கரமா பாராட்டி பேசுறாரு. சரி, அதை விட்டுருவோம். அப்போ காங்கிரஸ் வந்து எந்த கூட்டணியில இருந்துச்சு? தனித்து போட்டிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் இல்ல, தனித்து போட்டிட்டாங்க. திமுக வெற்றி பெறலாம், அவ்வளவுதான். திமுக 0
ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல அந்த முறை. ஏன்னா வந்து மூணாவது அணி வந்து 18% ஓட்டு பிரிக்கல, இதே பிஜேபி தானே அப்ப வந்து கூட்டணி அமைச்சது தருமபுரியிலயும் நார்வோயிலையும் வெற்றி பெற்ற போது கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்கினாங்க. 18% ஓட்டு யாராவது வாங்கினாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லா சீட்டும் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இப்ப இந்த முறை அசியூமிங் பிஜேபி 18% ஓட்டு வாங்குறதா சர்வே எப்படி நம்ம வச்சுக்கிட்டா, அதிமுகவும் 18% கிட்டத்தட்ட 17.0 காட்டியிருந்தாங்க அந்த சர்வேல, ரெண்டும் 18 18 18 18 36% போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 40%லயோ 30%லயோ 35%லயோ ஒரு கட்சி முழு சீட்டையும் எடுத்துரும்ல. சரி, நம்ம வந்து பெர்சன்டேஜை சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம மாதிரியான நாட்டில் அந்த வின்னர் டேக்ஸ் ஆல், அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட், இதுல 100 ஓட்டு இருக்கிற ஒரு தொகுதியில 38% சீட்டுனா 38 ஓட்டு ஒருத்தனுக்கு வந்துடும். 18 18 12 6 மிச்சம் எத்தனை வாட்டியா நீங்க பிரிச்சாலும் எல்லாமே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், வின்னர் டேக்ஸ் ஆல் இல்லையா. அப்போ இப்பவும் அப்படிதான் வந்தது அப்படின்னா 39 வந்து திமுக ஜெயிக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க அதுக்கான வாய்ப்பை தவிர்க்கணும்னா அல்லது அந்த வாய்ப்பு இல்லாம செய்யணும் அப்படின்னா அதிமுக பாமகவோட ஒரு கூட்டணி காணணும். பாமக தேமுதிக கமல் மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வந்து ஒரு 7 8 9 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, பாண்டிச்சேரி சேர்த்தா 10 தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அகில இந்தியாவிலும் இங்க இருக்கு. அதிமுக கூட சேர்ந்தால் அது அதிமுக சேர்ந்தால் எப்படிங்க கிடைக்கும்? அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஓட்டு வங்கிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு, நமக்கே தெரியும். தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி சரிவு இருக்கு, வட மாவட்டங்களில் ஓட்டு வங்கி இருக்கு. பாமக காங்கிரஸ் சேர்ந்தா நீங்க சொல்றது நடக்கும், அதாவது அதிமுக கூட்டணியில ஒரு கனவு கூட்டணி, அதிமுக பாமக காங்கிரஸ் அப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு அதிருப்தி, தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி ஏற்பட்டால் கம்யூனிஸ்டுகள், கமலஹாசனுக்கு தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி ஏற்பட்டால் கமலஹாசன், சீமானுக்கு சரி நம்மளும் வந்து இதில் சேர்ந்துருவோம் இந்த பேண்ட் வேகன்ல அவர் முடிவெடுத்தால் சீமான், இப்படியான ஒரு கனவு கூட்டணி அமையணும் அப்படின்னா நீங்க சொல்றது சாத்தியம். அதாவதுங்க சுருக்கமா சொன்னா திமுகவோட கோர் ஓட் பேங்கை விட மிக அதிகமான ஓட்டு வங்கி உள்ள ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. அதுக்காக சொல்ல வர 98 அதிமுக ரொம்ப நலிவடைஞ்சிருந்தது, ஜெயலலிதாவே 96 தோத்து போயிட்டாங்க. தோத்து போன பிறகு பாஜக மதிமுக பாமக சுப்பிரமணிய சாமி கட்சி வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சி எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கூட்டணி, அது 40 30 கைப்பற்றியது. அதுவும் பழைய உதாரணம் இருக்கு. திமுக ஆட்சி, திமுக தமாக ஆட்சி, ரஜினிகாந்த் சப்போர்ட் எல்லாரோட உண்மையாவே அது போன்ற ஒரு நிலை சூழல்கள் உருவாகுமா, எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய எதிர்பார்ப்பு. வாய்ப்பு இல்ல கோபாலகிருஷ்ணன், என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிற ஒரு ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அப்போ சில ஸ்டேட்ல சில பெக்யூலிட்டி இருக்கு. இன்னைக்கு சசிதரூர் கூட நேற்று இந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஸ்டேட் பெக்யூலியாரிட்டிஸ் சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம மாத்தவே முடியாது. இப்போ அவர் கேரளா உதாரணமா வச்சு சொன்னாரு, அதே மாதிரியான ஒரு பெக்யூலாரிட்டி இங்கேயும் இருக்கு. இதுல வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா 3 கேட்கலாங்க, ஆனா 2 ஜெயிக்கக்கூடிய தொகுதி கிடைக்கிற இடம் திமுக கூட்டணி தான். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வேற வழி கிடையாது, அவங்க 3 கேட்கலாம், கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது எல்லாரும் கேட்கறது தானங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி 15 கேட்கும், நான் 5 ஆரம்பிப்பாரு திமுகல, இப்ப கடைசியில 9 முடிப்பாங்க. கேட்கறது உங்க உரிமை, கொடுக்கறதுங்கிறது கூட்டணி அமைப்பை பொறுத்தது. ஏன்னா இருக்கிறது 40 தானே, பாண்டிச்சேரி சேர்த்து எல்லா கட்சிகளும் வந்து பகிர்ந்து கொடுக்கும் போது ஒரு மேஜர் பார்ட்னர் ஒரு 23 25 தொகுதியா நிக்க வேண்டாமா? சோ அதுக்கான சூழல் இருக்கு. நன்றி நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன், நன்றி.